ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நெய். இந்த கீ எப்படி தயாரிக்கிறதுன்றது பார்க்கலாம். இது அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எப்படி மணல் மணலாக தயாரிப்பாங்க, அதை மாதிரி தான் நான் இதில் செஞ்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் தயாரிக்கலாங்கிறது போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் தயாரிக்கலங்கிறத ரொம்ப ஈஸியாக போட்டிருப்பேன். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம், எவ்வளோ சுலபமாக நெய் நம்ம தயாரிக்கலாம் வீட்டிலேயே அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வீட்டிலே தயாரித்த வெண்ணெயிலேருந்து நம்ம எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதை சூடாக்கிட்டு இந்த வெண்ணெயை எடுத்து அதில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம போட்டோம். இப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே வெண்ணெய் நெய் செய்யும்போது சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்படி கொஞ்ச நேரத்தில் இது மெல்ட் ஆகிடும். சிம்மில் வச்சே இது கிண்டி விடுங்க. அடி பிடிச்ச லைட்டாக அடி பிடிக்கும், அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்படி சுற்றி இது படியாத மாதிரி பார்த்துங்க, ஏன்னா இதெல்லாம் கருகிடும். பாருங்கள் எப்படி க்ரீம் மாதிரி இருக்குன்னு இந்த வெண்ணெய். இது நல்லா உருகணும். சிம்மில் வச்சு தான் செய்யணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தீமி பதத்தில் இருக்கு. பாருங்கள் மேலே இது பாருங்கள், நுர நுறையா இருக்குது. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினா தான் நமக்கு நெய் கிடைக்கும். பாருங்கள் எப்படி தனியாக பிரிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த சைட்லெலாம் இருக்கும், அதெல்லாம் இப்போவே லைட்டாக இப்படி சுரண்டி விட்டுக்குங்க, இல்லைன்னா அது கருப்பாயிடும். சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நெய் தயாரிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நல்ல பொறுமை வேணும், அப்போ தான் சுத்தமான நெய் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் அடியில் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மண்டிலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ரௌன் கலரில் வரணும் நமக்கு. பாருங்கள் நெய் இப்போ நல்லாவே பிரிஞ்சு வர்றது தெரியுதுங்களா. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னாக்கா சுத்தமான வாசமான வீட்டிலேயே நம்ம வந்து ஈஸியாக தயாரிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது. பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுன்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். நிறைய பேர் கருவேப்பிலை போடுவாங்க, நம்ம முருங்கையில் போட்டால் தான் அதுக்கான வாசம் வரும். நெய்க்கான வாசம் முருங்கையில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மேலே உள்ள இந்த பபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சலசலப்பெலாம் சுத்தமாக அடங்கிடணும். அடங்கினா தான் கரெக்டாக நமக்கு நெய் பதத்துக்கு வரும். பாருங்கள் அடியிலெல்லாம் பாருங்கள் மெரூன் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கையில் அதை இதில் போட்டுருங்க. போட்டோடனே இது சட சட சடத்துலாம் சவுண்டு வரணும். அப்படி வந்தால் தான் நம்மளோட பதம் கரெக்டுன்னு அர்த்தம். எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தீங்களா, இப்போவே வாசம் அள்ளுது, அவ்வளோ வாசமாக இருக்குது நெய்யோட வாசம். இப்போ அப்படியே அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். இது சரியான பதம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த நெய் எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரம் வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. இதை பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வடிகட்டிட்டோம். வடிகட்டிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும். இதே நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மணல் மணலாக எல்லோ கலரில் ஆகிடும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான நெய் இது சூடாக தான் இருக்குது, ஆறின பிறகு தான் மூடி வைக்கணும். இதை நான் ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் காமிக்கிறேன். பாருங்கள் செம்ம சூப்பராக மணல் மணலாக நெய் இருக்கும். பாருங்கள் ஒரு நாளைக்கு அப்புறம் காமிச்சிருக்கேன். பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மணல் மணலாக இருக்குது. பாருங்கள் நான் எவ்வளோ வச்சனோ அந்த அளவுக்கு அது நான் வைக்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல ரெசிபிக்கும் தகவலுக்கும் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.